ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காயல்பட்டினம் ஸ்பெஷலில் வட்டில் வைக்க போகிறோம். காயல்பட்டினம் மட்டும் இல்லை, நிறைய ஊரில் பெருனா வந்துட்டாலும் இந்த வட்டில் பாவிக்காத வீடே இருக்காது. இன்றைக்கி ஈஸியான சூப்பரான சுவையான வட்டில் நம்ம வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், யூஸ்ஃபுல்லான டிப்ஸு வீடியோ எண்டில் இருக்குது. இதுக்கு ஒரு 10 முட்டை, 2 பவுல் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, 1 கப்பு சீனி, 1 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு, 5 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு வச்சுருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிடலாம். நம்ம முட்டை உடச்சி ஊற்றி பவுல்லையே அதே அளவுக்கு 2 அளவு தேங்காய் பழம் எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு முட்டை எடுத்தோமோ ஒரு பவுலுக்கு அதே அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூளும் போட்டுடலாம். 1/4 டீஸ்பூனு சால்ட் வச்சுருந்தோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். அரிசி மாவு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டோம். பிளெண்டர் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்டர் இல்லாட்ட பரவாயில்ல, நம்ம முட்டை அடிக்கிறது வச்சு பீட் பண்ணால் போதும். நம்ம எந்த செட்டில் அவிக்க போகிறோமோ அந்த செட்டில் வடிகட்டிக்கலாம். 7 லிட்டர் குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் இல்லைன்னா நம்ம இட்லி சட்டி கூட வச்சு வச்சுக்கலாம். இது மாதிரி அரை சட்டி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு களவாடை உள்ளக போட்டுக்கலாம். இப்போ நம்ம சட்டி உள்ளக வச்சுட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி மூடி போட்டுக்கோங்க. அப்போ தான் வேர்வை தண்ணி வந்து வட்டலப்பத்துக்குள்ளே உள்ளாது. இப்போ 1/2 ஹவர் அரைச்சி குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மூடியில் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள், வேர்வை தண்ணி. இப்போ மெதுவாக சிந்தாமல் எடுத்துடலாம். இப்போ திறந்து பார்க்கும்போது அடியில் குக்கரில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கலாம். 1-5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு வச்சு குத்தி பார்த்தோம், வெந்துருச்சு சூப்பராக. நம்ம இறக்கி வச்சிடலாம். நெய் முந்திரி பருப்பு தாளித்து ஊற்றுனா இஷ்டம்னா ஊற்றுங்கலன்னா பரவாயில்ல, ஆப்ஷன் தான். இப்போ நெய்யை ஊற்றி நம்ம முந்திரி பருப்பை தாளித்து அது வட்டலுக்கு மேலே ஊற்றிடலாம். இந்த மாதிரி அவிச்ச பொருள்களை சூடாக இருக்கும்போது மூடி போட்டு மூடக்கூடாது. நைட்டில் வைக்கும் போது நிறைய கருப்பாம்பூச்சி எறும்புலாம் வரும். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் வைக்கும் போது ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த பொருள் அதில் வச்சு, இந்த மாதிரி வேர்வை தண்ணி உள்ளாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு கர்ச்சிப்போ நல்ல துணியை போட்டு மூடி போட்டு மூடிடுங்க. எந்த பூச்சி எறும்பு எதுவும் உள்ளக்க வராமல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.